ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 5 எக்ஸசைஸ் 5.3 11th ப்ராப்ளம். கிவன் க்வெஸ்சன், யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு சாங்கை டவுன்லோட் பண்ண போறீங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு சாங்கு டவுன்லோட் பண்ண போறோம்னா நமக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஒன்று அந்த சாங்கு எவ்வளோ MB இருக்கு, அடுத்து நமக்கு என்ன தேவை, அந்த சாங்கு எவ்வளோ டைம்குள்ள டவுன்லோட் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். த பர்சன் வை இன் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் மெகாபைட்ஸ் remaining to get download in x seconds is given by y equal to minus 0.1 into x plus 1. So question la the percent y, so percentage irukla 20% vandu song download aichu, 25% download aichu. So adu namak enter kuduthukanga, y in kuduthukanga. So y indrathu percentage, adu decimal form la kandipa varum. So ellarkume nam point la dhaan kandipa ezhuthi aagum. Of megabytes, so megabyte na MB, அதுதான் எப்படி இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணி மெகா பைட் இருக்காங்க. ரிமைனிங் டு கெட் டவுன்லோட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்னேன், நமக்கு சாங் டவுன்லோட் பண்ண ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்று அது எவ்வளோ மெகா பைட்ஸ் இருக்கு, அடுத்து அது எவ்வளோ டைம் ஆகும். ஸோ ஒய்ன்றது நமக்கு என்னது மெகா பைட், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ், எக்ஸ்ன்றது எவ்வளோ டைம்ன்றது. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, இது யூஸ் பண்ண நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, கிராஃப் த ஈக்குவேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணணும். செகண்ட் ஒன், ஃபைண்ட் த டோட்டல் MB ஆஃப் த சாங். ஸோ அப்போ இந்த ஃபுல் சாங்குக்கு எவ்வளோ MB ஆகும். சப் டிவிஷன் 3, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் சாங் கெட்ஸ் டவுன்லோடர். ஸோ ஆஃப்டர் 75% சொல்லியிருக்காங்க. ஸோ 75% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, 25%. ஸோ 75% கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாங்கில் இன்னும் பேலன்ஸ் 25% இருக்கும். அதை நமக்கு கம்ப்ளீட் பண்ண டவுன்லோட் ஆக எவ்வளோ டைம் ஆகும் கண்டுபிடிக்கணும். Subdivision 4, after how many seconds the song will be downloaded completely. So, எப்போ இந்த சாங் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கிவன் கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதுங்க. கிவன் ஈக்குவேஷன் y equal to minus 0.1 into x plus 1. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x equal to percent and y equal to seconds. So, time than the seconds. So, இது யூஸ் பண்ண போக போகிறோம். சப்டிவிஷன் 1 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஃப் ட்ரா பண்ண எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதுதான், y equal to minus 0.1 into x plus 1. ஸோ கண்டிப்பாக பாயிண்ட்ல தான் இருக்கும், க்வெஸ்சன் கொடுத்தாலும் பாயிண்ட்லேயே தான் வச்சுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதில் எந்த வேல்யூலாம் கொடுத்தா ஆன்சர் நமக்கு கிளியராக வரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறேன், ஜீரோன்னு கொடுக்க போறேன். எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு கொடுத்தா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிராஃப்க்கு, எக்ஸுக்கு பதிலாக நான் ஜீரோன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஃபுல் வேல்யூ 0 × 0.10 தான் வரும். அப்போ 0 + 1 தான். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸுக்கு பதிலாக நீங்க 1 கொடுத்து பாருங்க. ஸோ 1 கொடுக்கும்போது மைனஸ் 0.1 × 1 அதே தான் வரும். ஸோ அப்போ மைனஸ் 0.1 + 1. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு 0.9. ஸோ பாயிண்ட்ல தான் நமக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். ஸோ பாயிண்ட்ல வராத மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் 0 கொடுத்துட்டேன், அதுக்கு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து நான் என்ன கொடுக்க போறேன்னா, எக்ஸுக்கு பதிலாக 10 கொடுக்க போறேன். ஸோ 10 கொடுத்து பாருங்க, மைனஸ் 0.1 × 10. ஸோ 0.1 × 10 போது 10 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகும், ஃப்ரண்ட்ல போகும். அப்போ 0.1 × 10 நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1 தான் வரும் நமக்கு வேல்யூஸ். அப்போ y ஈக்குவல் டு 0.1 × 10 + 1 கொடுத்தா ஆன்சர் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும் -1, ஆல்ரெடி இங்கே +1 இருக்கு, 0 வரும். ஸோ 10 கொடுத்தா எனக்கு என்ன வருது, 0 வருது. ஸோ இந்த 2 வேல்யூஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ஸ் இந்த மாதிரி 1, 0 அந்த மாதிரி வரும். மற்றபடி எல்லாமே நமக்கு பாயிண்ட்ல தான் வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன், கிராஃப் ட்ரா பண்ண போகிறேன். க்வெஸ்சன்ல எனக்கு 5 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், 10 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் கொடுக்கல, ட்ராய கிராஃப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப்க்காக நான் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 1 எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்து ஆன்சர் 1 கொடுத்துருக்கேன். அடுத்து எக்ஸுக்கு பதில் 10 கொடுத்து ஆன்சர் 0 வந்திருக்கு. இதை நான் பிளாட் பண்ண போறேன். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கிறது 0, 1 and 10, 0. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் கிராஃப்ல யூஸ் பண்ண போறேன். எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன பாருங்க, 0, 10 அவ்வளோதான். ஸோ 10 வரதெல்லாம் நான் 5, 10, 15 அந்த மாதிரி எடுத்துருக்கேன், ஏன்னா ஃபுல்லாக பிளேஸ் பார்த்தாதுன்னு. அடுத்து வையோட வேல்யூ 1 மட்டும் தான் தேவை. ஸோ அதனால 1, 2, 3 நான் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 5 units, ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்திருக்கேன். 0, 1.
ஸோ எக்ஸில் ஜீரோ, ஒய்யில் ஒன். ஸோ ஒய் தான் நமக்கு நம்பர் இருக்குது, அப்போ ஒய்யில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஒன் இங்கே தான் இருக்குது, ஜீரோ கமா ஒன். அடுத்து எங்கன்னு பாருங்கள், டென் கமா ஜீரோ. எக்ஸில் தான் டென் இருக்குது, ஒய்யில் ஜீரோ இருக்கிறதால இங்கே எக்ஸில் லைனில் டென் கமா ஜீரோ. ஸோ இந்த டூ பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண என்னாகும், ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். ஆரோ மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இதை கிராஃபாக ட்ரா பண்ணோம், ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப் டிவிஷன் டூ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங், இதுதான் கேட்டிருந்தாங்க. ஃபைன் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சாங் டவுன்லோட் ஆகணும்னா நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா செகண்ட்ஸ் எப்படி நம்ம காட்டும், 9 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ், 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 சொல்லிட்டு லாஸ்ட்டாக 0 செகண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஃபுல் சாங் கம்ப்ளீட் ஆகும்னா டைம் என்ன இருக்கணும், ஜீரோன்னு இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கூட மொபைலில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சாங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போதுன்னா அப்போ லாஸ்ட் சாங் என்ன டைம் காமிக்கும், ஜீரோ செகண்ட்ஸ்ன்னு காமிக்கும். க்வெஸ்சன் நமக்கு கேட்டது டோட்டல் எம்பி ஆஃப் த சாங்கு. ஸோ அப்போ ஃபுல் சாங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த க்வெஸ்சனுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா என்னது, டைம். ஸோ அப்போது நான் டைம் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா ஜீரோன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், கிவன் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது, ஜீரோ. ஸோ ஜீரோன்னு கொடுங்க, ப்ளஸ் ஒன். மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் இன்ட்டு ஜீரோ, ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஒன், ஒன். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னதுக்கு, ஒன்னு நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஒய் வேல்யூ நமக்கு எம்பியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எம்பி, ஒன் எம்பி ஆகும் இந்த ஃபுல் சாங்கு நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் சப் டிவிஷன் த்ரீ பாருங்கள், ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் சாங் கெட்ஸ் டவுன்லோட். ஸோ 75%க்கு அப்புறம் டவுன்லோட் ஆக எவ்வளோ நமக்கு டைம் ஆகும். ஸோ 75%க்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது கம்ப்ளீட் பண்ண சாங்கு, 25%. ஸோ அந்த 25% தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ரீமைனிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, 25. க்வெஸ்சனில் ஆஃப்டர் 75% தான் கேட்டிருக்காங்க, அப்போ பேலன்ஸ் 25 தான் இருக்கும். பர்சன்டேஜ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், 25/100 எழுதுவோம். ஹண்ட்ரட்ல எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், பாயிண்ட் வேல்யூ தள்ளி எழுதணும். ஸோ 2 தள்ளி எழுதும்போது நமக்கு என்ன ஆகும், 0.25. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜில் இருக்கிறது தான் நமக்கு என்னது, ஒய். டைம்னா எக்ஸ், பர்சன்டேஜ்னா ஒய். ஒய் வேல்யூ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்மளோட ஈக்குவேஷன் என்னது, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஒய் வேல்யூ 0.25 ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் வேல்யூ இங்கே இருக்கட்டும், ஒன் அந்த கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், 0.25 மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ். ஸோ 0.25, ஒன்னுன்றது ஒரு ஃபுல் நம்பர், அது டெசிமலாக பார்க்கும்போது நமக்கு எப்படி ஆகும், 0.100 எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம், 1.00 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், பைசேஸ் கணக்கில் எடுத்து போகிறேன். 1 ருபி மீன்ஸ் நமக்கு என்னது, 100 பைசே. ஸோ 100 பைசேன்னும்போது நம்ம 100ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 75 இருக்கும். ஸோ அப்போது 75 பைசே தானே இருக்கும், அப்போ 75 பேலன்ஸாக தான் இருக்கும். ஈக்குவல் டு மைனஸ் 0.1x. ஸோ எக்ஸ் இந்த 1 தான் பெரிய நம்பர். ஸோ மைனஸ், ஸோ இந்த சைட்லேயும் ஒரு டேர்ம் தான் இருக்குது, இந்த சைட்லேயும் ஒரு டேர்ம் தான் இருக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ 0.1 இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்னாகும், டிவைடில் வரும், 0.75/0.1 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குது பாருங்கள், டெசிமலில் இருக்குது, ஆனால் கேன்சல் பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணால், டினாமினேட்டரில் என்ன டெசிமல் இருக்குன்னு தான் பார்ப்போம், 1 டெசிமல் இருக்குது. அப்போது 10 மல்டிபிள் பண்ணி 10 டிவைட் பண்ணும். ஸோ 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணியாச்சு. அப்போ என்ன நமக்கு சேஞ்ச் ஆகும், 1 ஃப்ரண்ட்டில் போகும் நமக்கு. அப்போது 0.0, இந்த 7 மட்டும் நமக்கு முன்னாடி வந்துடுமா, அப்போ 0.0 0.75/0. அந்த 1 முன்னாடி போகும்போது 1 வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 0 நமக்கு இப்போ தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கணும். எக்ஸ் வேல்யூ இஸ் 7.5. ஸோ அப்போ எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்னா, பேலன்ஸ் இருக்க 25% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7.5 செகண்ட்ஸ் ஆகும்.
ஸோ செகண்ட்ஸில் எழுதியாச்சு. எக்ஸ் வேல்யூனா செகண்ட்ஸில் எழுதுங்க, ஒய் வேல்யூ நம்ம எப்படி எழுதணும், எம்பியில் எழுதணும். லாஸ்ட் ஒன் சப் டிவிஷன் 4, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் அ சாங் வில் பி டவுன்லோட் கம்ப்ளீட்லி. ஸோ எவ்வளோ ஆஃப்டருக்கு அப்புறம் நம்ம சாங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோன்னு பார்க்கணும். அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஹவு மெனி செகண்ட்ஸ், செகண்ட்ஸ்னா எக்ஸ், எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். த சாங் வில் பி டவுன்லோட் கம்ப்ளீட்லி, சாங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சாங் கம்ப்ளீட் நமக்கு என்னது, ஃபுல்லாக பர்சன்டேஜ் தான். அப்போ ஒய் வேல்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு எப்படி இருக்கும், ஜீரோவில் தான் இருக்கும். அப்போ ஒய் வேல்யூ ஜீரோவை வச்சு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப் டிவிஷன் 4 நான் ஆல்ரெடி சொன்னது தான், சாங் வில் பி டவுன்லோட் கம்ப்ளீட்லி வென் ரீமைனிங் இஸ் 0%. ஸோ சாங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதோட பர்சன்டேஜ் நமக்கு என்னது, 0% தான் நமக்கு இருக்கும். நம்ம க்வெஸ்சன் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஃபுல் சாங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்போ 0% தான் அங்கே இருக்கு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0%னாலே நமக்கு ஒய் தான். இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு -0.1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1, இதுதான் நம்ம கொடுத்த ஈக்குவேஷன். ஒய் வேல்யூ 0 ஈக்குவல் டு -0.1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. ஸோ எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். கான்ஸ்டன்ட் 1 இருக்கும் வரும்போதுனாகும் -1, 0 -1 -1 தான், அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்க வேண்டாம். -0.1 இன்ட்டு எக்ஸ். ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு என்னாகும், கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூவாக கொண்டு வரணும். அப்போது 0.1 இருக்கும் வரும்போது நாகும் டிவைடாக சேஞ்ச் ஆகும், 0.1 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ டெசிமல் பாயிண்ட், அதாவது டினாமினேட்டர் எப்பவுமே டெசிமலில் இருக்கக்கூடாது. எத்தனை ஃபிஸ்ட் ஆஃப் தள்ளி இருக்கு பாருங்க, 1 தான். அப்போ 1 டிஜிட்டில் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 நமக்கு வந்தால் போதும், 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணியாச்சு. 110 இஸ் 10. 0 மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டெசிமல் இன்டீஜராக மாறும், அப்போ 1 மாறும், ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 seconds. ஸோ அப்போ இந்த சாங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும், 10 seconds இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 12. கிவன் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஹூஸ் இன்டர்செப்ட்ஸ் ஆன் எ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இன்டர்செப்ட்னு ஒரு ஃபார்முலா நான் நடத்தும் போது சொன்னேன். ஸோ எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ இன்டர்செப்ட்னு வந்தால் இது யூஸ் பண்ணும். நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க ஏன் இந்த இடத்துல இன்டர்செப்ட் நம்ம ஆல்ரெடி சி யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. ஒய் இன்டர்செப்ட்னு கேட்டதான் சி, வெறும் ஜென்ரலா இன்டர்செப்ட் நம்ம கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும், எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ எதுவும் குழம்பாதீங்க, ஒய் இன்டர்செப்ட்னா சி எடுத்துக்கணும் ஈக்குவேஷன்ல. ஜென்ரலா இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. ஸோ க்வெஸ்சன்ல இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆக்சிஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, ஆர் கிவன் பிலோ. ஸோ சப் டிவிஷன் 1 ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஹோம் ஒர்க்கில் போட்டுருங்க. 4-6 நான் சப் டிவிஷன் 2 போடுறேன். நமக்கு -5.3/4 க்வெஸ்சனில் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இன்டர்செப்ட்ன்றதால எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ ஈக்குவேஷன் நம்ம கண்டிப்பாக நமக்கு எக்ஸும் ஒய்யும் வேணும். அப்போ கண்டிப்பாக இந்த 2 வேல்யூஸ் என்ன கிடையாது, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கிடையாது. அப்போ டினாமினேட்டர்ல இருக்க ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ தான். ஸோ ஏ ஈக்குவல் டு -5 அண்ட் பி ஈக்குவல் டு 3/4. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் பை ஏ வேல்யூ நமக்கு என்னன்னு பாருங்க, -5 பிளஸ் பி வேல்யூ 3/4 ஈக்குவல் டு 1. ஸோ பை கே பை இருக்கும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ எக்ஸ் பை -5 அப்படியே தான் இருக்கும். பை கீழே பை இருந்தால் டினாமினேட்டருக்கு பை என்னாகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ அதுவே தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் பை இன்ட்டு 4/3 சேஞ்ச் ஆகிடும், ஈக்குவல் டு 1. ஸோ அப்போது எக்ஸ் பை -5 ப்ளஸ் 4/4/3 ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டுமே நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்குது. அப்போ ரெண்டுத்துமே நம்ம என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். நமக்கு 2 வேல்யூஸும் எப்படி இருக்கு பாருங்க, ப்ரைம் நம்பர். ஸோ எல்சிஎம் எடுக்காமலே தெரியும், 5 3s are 15 தான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ எல்சிஎம் வேல்யூ இஸ் 15. ஸோ இங்கே 15 ஆகும் என்ன பண்ணும், 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் மல்டிப்ளை பண்ணுறேன், 3x பை இங்கே 3 மல்டிப்ளை பண்ணும்போது -15 மாறிடும் ப்ளஸ். ஸோ இந்த 3 15 மாத்தினா 5 மல்டிப்ளை பண்ணும். ஸோ நியூமரேட்டரில் 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 5s are 20y பை இங்கே 5 மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15 ஈக்குவல் டு 1. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக சேஞ்ச் ஆயிடுச்சா.
இங்க டினாமினேட்டர்ல இருக்க மைனஸ் இந்த இடத்துல இருக்க மாதிரி தான் இப்போ. ஸோ அந்த மைனஸ் 3x பிளஸ் 20y கீழே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ 50 வந்தக்கும் போகும்போதுனாக்கும் டிவைட்லேருந்து மல்டிபிளாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் எப்பவுமே எப்படி இருக்கணும், எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கணும். அப்போ ஃபுல் வேல்யூஸ் என்ன பண்ணுங்க, ரைட் சைட்ல கொண்டு போங்க. அப்போ இங்க ஜீரோ தான் இருக்கும். 3x மைனஸ் 20y பிளஸ் 15. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதே மாடல் தான் சப் டிவிஷன் 1 4, மைனஸ் 6. ஏ வேல்யூ பி வேல்யூ எடுத்துக்கோங்க. இன்டர்செப்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும் அது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இதில் பையிலாம் இருக்கிறதால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். அதில் எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ண சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டினாமினேட்டரை எல்சிஎம் பண்ணி ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.